வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹேர் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். முடி வந்து அதிகமா எல்லாருக்கும் வந்து கொட்டிட்டு இருக்கும். முடி வந்து நல்லா லென்த்தா வளரணும், இல்ல நிறைய அதிகமா இருக்கும். அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. எல்லார் வீட்லயுமே வந்து சமையலறையில பாத்தீங்கன்னா வெங்காயத்தோல் இல்லாத வீடே இருக்காது. கண்டிப்பா வந்து இந்த வெங்காயத்தோலை வந்து யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வெங்காயத்தோலை வந்து நான் எடுத்து வச்சிருப்பேன். வாரத்துக்கு வந்து ஒரு தடவை இதே மாதிரி வந்து ஹேர் டிப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்குவேன். அதே போல் வந்து நீங்களே வெங்காயத்தோலை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதே போல் எடுத்து வச்சுங்க. இதை வச்சு தான் வந்து நான் இப்போ ஹேர் டிப்ஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் வந்து டீ தூள் எடுத்து வச்சுருக்குறேன். இதில் வந்து வாசனை திரவியங்கள் வந்து எதுவுமே கலக்கலை, வெறும் சாதாரண டீ தூள் தான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன். நெல்லிக்காய் வந்து இந்த வெயில் டயத்துக்கு வந்து அவ்வளோது வந்து முடிக்கு வந்து அவ்வளோது நல்லது. இதில் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்குறேன் பெரிய நெல்லி. 2 கொத்து வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேன். இதுவும் முடி வந்து நல்லா கருகருன்னு வளரக்கூடிய தன்மை உள்ளது. கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு 2 கொத்து. இதை வச்சு தான் வந்து இப்போ ஹேர் டிப்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் வந்து 1.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1.5 கிளாஸ் சேர்த்துட்டேன். இது வந்து 1 கிளாஸ் வர அளவுக்கு நல்லா வந்து தண்ணி வந்து வத்தி வரணும். இப்போ வந்து டீ தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன், இதையும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் 4 பீஸ் வச்சுருக்குறேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயத்தூள், இதை நல்லா வந்து கலந்துக்கிட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு வந்து இதில் வந்து 1.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 கிளாஸ் வந்து நல்லா வத்தி போகணும். 1 கிளாஸ் வர அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த வெங்காயத்தோல், கருவேப்பிலை, நெல்லிக்காய், டீ தூள், இது எல்லாமே வந்து இயற்கையான உள்ள பொருள் தான். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இது வந்து கிடைக்கும். வெங்காயத்தோலில் வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு, பொடுகு, அப்புறம் முடி வந்து கட் ஆகும், இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது வந்து வெங்காயத்தில் தான். கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா லென்த்தாக வளரும், முடி வந்து கருகருன்னு இருக்கும். அப்புறம் வந்து டீ தூளும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இளநரையை வந்து ஸ்டாப் பண்ணும். இங்கே பாருங்கள், நல்லா குதிச்சு வந்துட்டு பாருங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து எல்லாரும் அப்ளை பண்ணுறது வந்து ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும். எதனால் பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு, ஜலியோட தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். எது லைட்டாக வெந்தயமாக இருக்கட்டும், செம்பருத்தி இலை, கத்தாழை, இதே போல் வந்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஜலி பிடிச்சிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ரொம்ப அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாரி உள்ளவங்க வந்து இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் உள்ள சாறு வந்து எல்லாமே இறங்கிடும், வெறும் சக்கை தான் இருக்கும். இதை மட்டும் வடிகட்டி வச்சுக்கிட்டு நல்லா ஆற விட்டு வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம், ரொம்ப எதுவும் பிரச்சனை உள்ளவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே பண்ணாது, எனக்கு இதெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 1/2 hour வச்சுருந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிச்சுட்டு தண்ணியும் கொஞ்சம் நல்லா வத்தி வந்துட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஆறட்டும், ஆற விட்டு வடிகட்டிக்கலாம். நல்லா வந்து ஆறிடுச்சு, இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் உள்ள சாறையும் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு கிளாஸ் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா எல்லா சாருமே வந்து நல்லா இறங்கிடும். இப்போ பாருங்க, நெல்லிக்காயெல்லாம் மாவு மாரி நல்லா வந்து இதோட சாரெல்லாம் வந்து நல்லா இறங்கிட்டு பாருங்க, வெறும் சக்கை தான் இருக்கு. இப்போ பாருங்க, நல்லா வந்து ஆறிடுச்சு. நான் வந்து 2 நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் ஹேர் பேக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ முடி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முடி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் ஊற்றி வச்சிடுறேன். இது வந்து இன்னொரு தடவை நான் யூஸ் பண்ணிக்குவேன். நான் 2 நாள் கழிச்சு இதை வந்து அப்ளை பண்ணிக்குவேன்.
ஹேர்ல வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்க. எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா சிக்கு உடைச்சிட்டு நான் வந்து நல்லா சிக்கெல்லாம் உடைச்சி தான் வச்சிருக்கிறேன். எண்ணெயும் நல்லா நிறைய தேங்காய் நான் வந்து தடவிருக்கிறேன். அப்பதான் வந்து நல்லா இறம் ஒரு மூடி வேறலாம். இதே கூட வந்து முடி வந்து நான் ரெண்டா பிரிச்சு எடுத்துருவேன். முடி சிக்கே இல்லை பண்ணி எங்க பார்த்தாலும் வேறு துளியு தடவிக்கலாம். நான் வந்து சும்மா கையில தான் தடவுறேன். உள்ள உட்காந்தா கொஞ்சம் ஒரு மாதிரியா வீடியோ சரியா தெரியல, அதனால வெளியில வந்துட்டேன். எல்லா காட்டன் அதனால வந்து நான் சும்மா கையிலே தான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயத்தில் வந்து அவ்வளவு வந்து நல்லா சத்து இருக்குது. முடியை வந்து நல்லா வளரக்கூடிய தன்மை உள்ளது வெங்காயத்தூரில். நல்லா இந்த மண்டை ஓட்டில் வந்து இந்த சாறு இறங்கணும். இந்த முடி வேறு பகுதியிலலாம் போனாதான் நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்ப இருந்து சாறு வந்து மண்டை ஓட்டுல எல்லாம் நல்லா இறங்கிட்டு பாருங்க. தலை தலைமுடி வாகுக்கு வகுப்படி வகுடு எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த சாறு எல்லாமே வந்து நல்லா முடி வேறு பகுதிக்கு வந்து இறங்கணும். எங்கே பார்த்தாலும் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். முடி வந்து சுற்றி வச்சிட்டேன். எல்லாமே ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ஒரு ஆஃப் அன் அவர் ஆகட்டும். நல்லா முடியில வந்து இந்த சாறுலாம் வந்து இறங்கட்டும். இறங்கின பிறகு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். யூஸ் பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே பண்ணாதுக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் டெய்லியும் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லியுமே இதை வந்து ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடி வந்து சூப்பராக வளரும். முடி வந்து கட்டாகிறது நிற்கும். இளம் இளநேரம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகிடும். உடனே வந்து நிற்காது. கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டாப் ஆகிடும். இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறது. இது செம்பருத்தியில் நிறையா இனிமேல் ஹேர் டிப்ஸ் வந்து நிறையா போடுறேன். இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் டைம் ஆகிட்டு இனிமேல் வந்து டெய்லியும் வந்து ஹேருக்கு வந்து நான் ஏதாச்சும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ நாள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இதே போல தான் வந்து ரெடி பண்ணி போ அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து வெயில் டைம் அதிகரிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் ஒரு ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது வந்து உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோலையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. மேலே முடி மேலே இருக்கிறத விட வந்து உள்ளுக்குள்ளே வந்து இதேமாரி இருக்கணும். இந்த மண்டை ஓட்டில் வந்து நல்லா அந்த சாறு வந்து இறங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த முடி உதிர்வை வந்து தடுக்கும். இந்த முடி வேறுக்குள்ளே போகணும். இந்த சாறுலாம் வந்து ஹேரில் வந்து ஹேர் டிப்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நல்லா வந்து ஆஃப் அன் அவர் ஆகிட்டு நல்லா வந்து எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். முடி வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்லா ஹேர் வந்து நல்லா மினுமினு இருக்கு பாருங்க. முடி வந்து நல்லா பளபளப்பும் கொடுக்கும். நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். முடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் முடியும் அப்படியே வந்து உதிரும். ஒரு ஒரு முடியும் அப்படியே உதிரும். பொடுகு சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை பத்து மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து நல்லா அடிக்கும். அதெல்லாம் வந்து இல்லாமல் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த டிப்ஸு. கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சில பேர் வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க. சீயக்காய் துளி யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சீயக்காய் யூஸ் பண்ணாலும் சரி ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி அது வந்து உங்களோட விருப்பம். உங்களுக்கு எது ரெகுலராக எது யூஸ் பண்ணுறீங்களோ அதே வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணீங்க. இது வந்து நான் வந்து எப்போதும் போடுற ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் முடி வந்து நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். நல்லா லென்த்தாகவும் வளரும். எதை வச்சு எப்படி ரெடி பண்ணி எப்படி வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணணுங்கிறத வந்து தெளிவாக வந்து வீடியோவில் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ஹேரையும் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்குது.
கண்டிப்பா நீங்களே வந்து ரெகுலரா ரெடி பண்ணுங்க. அதே போல வந்து ரெகுலரா வந்து டெய்லி வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு போறவங்களும் இருப்பீங்க. இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அதிகமா என்ன பண்ணுவோம், நிறைய எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை தலை குளிப்போம், இல்ல ரெண்டு வாட்டி குளிப்போம், ரெண்டு தடவை வாஷ் பண்ணுவோம். அதே போல இல்லாம இப்போ வந்து சம்மர் டைம் வெயில் காலம் வந்து அதிகமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதிகமா டெய்லி வந்து ஹேர வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான் உங்களுக்கு தோணும். அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஹேர் வந்து வாஷ் பண்ணியிருக்கிறேன், ரெண்டு நாளைக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ஹேர் டிப்பு. கண்டிப்பா நீங்களும் வந்து இப்ப நான் இன்னைக்கு வாஷ் பண்ணிட்டேன், இன்னொரு நாளைக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வாஷ் பண்றதுக்கு கொஞ்சமா எடுத்து ஊற்றி வச்சிருக்கிறேன். ரெகுலரா இல்ல யூஸ் பண்ணணும், காலையில வந்து டைம் இல்லாதவங்க சில பேர் நினைப்பீங்க நைட்ல கூட வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டு நல்லா ஃபேன் காத்துல வந்து நல்லா காய விட்டுட்டு கூட நல்லா ஹேர் வந்து காஞ்ச பிறகு ஈரமெல்லாம் காஞ்ச பிறகு பகல்ல கூட நீங்க ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நான் காலையிலே வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க 7 மணிக்கு வச்சிருந்தா கூட 1 ஹவர் இல்ல 1/2 ஹவர் வச்சிருந்து கூட ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் நல்லா வந்து முடி வந்து சயனியாக இருக்கும், நல்லா பழப்பழப்பாகவும் இருக்கும், முடி வந்து நல்லா கொட்டாது. கண்டிப்பாக நான் செஞ்சு